வர்த்தக முடிவேசும் வளரு தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். என்னையா வந்து ரொம்ப நல்ல நாளுங்கிற சிறப்பான நாளுங்கிற, ஆனால் நீ சொல்கிறது ஒன்றுமே வந்து நடக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறதை எல்லாம் வெறும் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். போஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்து ஒரு ப்ரிடிக்ஷன், மார்க்கெட் இப்படி வந்து எடுத்துக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன், ஒரு ஹோப் வந்து இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து கொடுக்குறேன். பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றப்போ அதற்கேற்ற போல் பிளான்ஸ் அப்படின்றது நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன், என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் உங்களில் நிறைய பேர் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய, சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஒரு ரிஜெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணியிருந்தோம், ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு, இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஹெட், இங்கே ஃபிப்போ வச்சு ரிட்ரெஸ்மெண்ட்டில் இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வரும், இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போ ஃபர்தராக அப் மூவ் போகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். நம்மளுடைய நேரமோ சூழ்நிலையோ எப்படின்ட்டு வந்து தெரியல. நான் எப்போ எல்லாம் வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஒரு செட்டப் வைக்கிறனோ ஒரு ட்ரேட் பிளான் வந்து கொடுக்குறனோ அப்போ மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடு வந்து போயிடுது, சரிங்களா? ஸோ இது வந்து ஏற்றுக்கப்பட வேண்டிய உண்மை. இப்போது ரீசன்ட் டைம்ஸில் அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் லைவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அங்கே வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுது, வால்யூம்ஸ் எப்படி வந்து மாறுது, பேட்டர்ன் ஏதாவது மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன். நான் லைவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சவந்தி மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு எப்படி வேணும்னா ப்ரிடிக்ஷன் போஸ்ட் மார்க்கெட்டில் நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு பிறகு அதற்கு அப்புறம்தான் லைவ் மார்க்கெட் அப்படின்றது ஒரு 12 மணி நேரத்துக்கு பிறகு தான் வந்து ஓப்பன் ஆகுது. 12 மணி நேரத்துக்கு பிறகு ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய வால்யூமோ அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து கால் சைட் போகணும். இதை எப்படி வந்து சொல்கிறது, இருங்க ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இதுதான் நம்ம வாட்ஸ்அப்பில் ரன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். இங்கேவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே செட்டப் தான் வந்து கொடுத்துருக்கேன். அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காலையில் 9 மணியிலிருந்து அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் புட் ஆப்ஷன் சைடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து டார்கெட்லாம் வந்து செட் பண்ணியிருந்தோம். பட் ஃபஸ்ட்டு என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஹிட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஃபஸ்ட் என்ட்ரியை பொறுத்ததும் ஸ்டாப்லாஸ் அப்படின்றது ஹிட் ஆயிடுச்சு. உடனே என்னுடைய ட்ரேட் செட்டப்பை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கல, எனக்கு உண்டான கன்ஃபர்மேஷன், எனக்கு உண்டான என்னுடைய ஜோனுக்காக வந்து வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணும், அதற்காக வெகு காலமாக வந்து வெயிட் பண்ணிவிட்டு அங்கே நான் என்ன ஸ்ட்ராட்டஜி, அங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணிருச்சு, சரிங்களா? எங்கேருந்து 22,441 22,546 வரை 10:38 இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. இந்த 50 to 61.80% அப்படின்ட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த லெவல்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம இந்த செட்டப் அப்படின்றதே கையில் எடுக்கிறோம், சரிங்களா? ஸோ அங்கே இருந்து மார்க்கெட் 22,522 அப்படின்ற சூப்பர் புல்லிஸ் லெவலுக்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்குன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு சூப்பரான புல்லிஸ் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணியிருந்தோம். அதே போல் பேங்க் நிஃப்டியிலையும் வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். எங்கள் பேங்க் நிஃப்டியை காணும், பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? 48,684 அப்படின்றது சூப்பர் புல்லிஸ் லெவல். மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்க. ஸோ இதற்குண்டான டார்கெட் என்ன, இங்கே எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணணும், எப்படிலாம் ஸ்டாப்லாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம லைவ் மார்க்கெட்லேயே அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ அப்படியே மார்க்கெட் கண்டினியூவாக அப் மூவ் கொடுத்துச்சு. எக்ஸாக்டாக நம்ம சொன்ன டார்கெட் எல்லாமே வந்து ஹிட் பண்ணிருச்சு, சரிங்களா? ஸோ இப்போது என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில், சரிங்களா, நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். இது மாதிரி ஒரு செட்டப் வந்து உருவாகி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் அந்த செட்டப்பில் அது நடக்கிற பட்சத்தில் பரவாயில்ல, நடக்காத பட்சத்தில் ஆப்போசிட்டில் போகும்போது உங்களுக்கும் வந்து ஒரு பிளான் பி அப்படின்றது நிச்சயமாக இருந்து ஆகணும் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். இல்லை முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு சார்ந்து, சரிங்களா, ஒன்றாவே தான் ஒரே மைண்ட் செட்டில், கால் ஆப்ஷன் தான் கால் ஆப்ஷன் தான், புட் ஆப்ஷன்னா புட் ஆப்ஷன் தான் அப்படின்ட்டு போகிற பட்சத்தில் தான் நிறைய பிரச்சனைகளே வந்து வருது,
சரிங்களா. இப்போது நான் என்னுடைய பிளானை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு என்னுடைய டார்கெட் என்ன வச்சுருக்கேன், 48,580, 48,600, 48,630 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். 630 டார்கெட் வந்து ரீச் பண்ணிருச்சு, சரிங்களா. ஸோ இதில் இருந்து எல்லாம் நான் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நம்ம நம்மளுடைய பிளான் அப்படின்றது ஏவாக ஒன்று இருக்குன்னா பியாக ஒன்று இருக்கணும். நம்ம பிளான் ஏ மட்டும் ஒன்று கெட்டியாக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுக்கும்போது இங்கே ஓகே ப்ராஃபிட்டில் போகுது, அடுத்து இங்கே வருதா இங்கே ஒரு ஆவரேஜ் பண்ணு, அடுத்து இங்கே வருதா இங்கே ஒரு ஆவரேஜ் பண்ணு, அடுத்து இங்கே வருதா இங்கே ஒரு ஆவரேஜ் பண்ணு, ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணியே டோட்டலாக கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணிடுவோம், சரிங்களா. ஸோ அதனால் எனக்கு அதற்கேற்ப பிளான் வந்து நான் வந்து வச்சுக்குவேன். ஸோ அதற்கேற்றார் போல் நீங்களும் ஒரு பிளானை வந்து உங்களுக்காக வந்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும், அதை வந்து புரிஞ்சிக்கணும். அதற்கு ஆப்போசிட்டாக போகும்போது அதற்கேற்றார் போல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து வச்சுக்கணும், சரிங்களா. நம்ம இதில் கற்றுக்கக்கூடியதே அதே தான், நான் என்ன சொல்லித்தரேன் ஃபிபொனாச்சி தான் பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். ஃபிபொனாச்சி இங்கே வந்து இப்படி வந்து ஆக்ட் ஆகுது, இப்படி மார்க்கெட்டிங்கை ஒரு பேட்டர்னை உருவாக்குது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான், சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் அதே மாதிரி வந்து பயன்படுத்துறேன் லைவ் மார்க்கெட்டில், அதற்கேற்றாற் போல் மாற்றங்கள் வருதா ஓகே நம்ம அதற்கேற்றாற் போல் போகணும் அப்படின்ட்டு பச்சோந்தியாக இருங்க. க்ரீனில் இருக்கும்போது க்ரீனாக மாறுங்க, ரெட்டுக்கு போகும்போது ரெட்டாக மாறிக்கங்க, சரிங்களா. சரி ஓகே, இப்போது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷை பொறுத்து நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக புல்லிஷாக வந்து வந்திருக்கு. அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து மார்க்கெட் அப்படின்றது ஒரு இம்பல்சிவ் வேவ் கொடுத்தா ஒரு கரெக்டிவ் வேவ் வந்து கொடுக்கணும், கரெக்டிவ் வேவ் கொடுத்த பிறகு ஒரு இம்பல்சிவ் வேவ் வந்து கொடுக்கும், அல்லது ஒரு கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர்னை உருவாக்கி விட்டு ரிவர்சல் ஆகும், சரிங்களா. ஸோ ஒரு இம்பல்சிவ் வேவுக்கு பிறகு ஒரு கரெக்டிவ் வேவானது இருக்கும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போது இன்னும் ஆல் டைம் ஹையை நிப்டியானது வந்து டச் பண்ணலாம், அப்படி நிப்டி வந்து டச் பண்ணல அப்படின்றப்போ அதற்கேற்றார் போல் பிளான்ஸ் அப்படின்றது நான் மூணு விதமான பிளான்ஸும் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பல்சிவான வேவ் நடந்திருக்கு, அடுத்து நான் வந்து ஒரு கரெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது கேப் அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன். 22,760 வரை இருக்கக்கூடிய ஜோன் ஒரு சப்ளை தரக்கூடிய ஜோன், சரிங்களா, ஒரு சப்ளை தரக்கூடிய ஜோன். ஸோ அதனால் இது ஒரு சப்ளையாக வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனை வந்து எடுத்துக்கணும். ஒரு கரெக்ஷன் தான் ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டுக்கு அழகு. ஒரு கரெக்ஷன் அப்படின்றது எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆல் டைம் ஹை அரௌண்ட் 22,780 இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம், 22,780 கிட்ட இருக்குது. ஸோ 22,780 அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணாலும் நான் வந்து கால் ஆப்ஷன் வந்து போக போகிறதில்ல. ஒரு கேப் அப்புக்கு பிறகு நல்ல ஒரு பெரிய கேப் அப்பு 22,780 மேலே கொடுத்தாலும் நான் வந்து கால் ஆப்ஷனுக்கு போக போகிறது கிடையாது. இங்கே இருந்து நான் வந்து ஒரு கரெக்ஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு கரெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும், இப்படி டவுன் சைடில் இருக்கணும். அப்போது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு பேட்டர்ன் வந்து உருவாகுதா, அது எம் பேட்டர்னாக இருக்கலாம், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கலாம், அல்லது ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்னாக இருக்கலாம், அல்லது ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கலாம், இன்னும் புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இன்வெர்டடாக இருக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உருவானாலும் அதை பயன்படுத்திட்டு நான் புட் ஆப்ஷன் வந்து போக போகிறேன். என்னுடைய அதிகபட்ச டார்கெட் 22,660, சரிங்களா. இங்கே இருந்து பேட்டர்னை உருவாக்குது, பேட்டர்னை உருவாக்கும் போது இங்கே நெக்லைன்ன்றது 22,720, 22,720 பிரேக் அவுட் பண்ணுறாங்க, ரீடெஸ்ட் பண்ணுறாங்க, 22,660 ஃபஸ்ட் டார்கெட், 22,660 பிறகு ஃபர்தராக அடுத்தடுத்த டார்கெட்டை வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம், சரிங்களா. சரி ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது ஒரு கரெக்ஷன், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது ஒரு கரெக்ஷன் எப்பெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்றத பற்றி பேசும். ஏன்னா மார்க்கெட் இப்போது ஆல் டைம் ஹைக்கு வந்து வந்திருக்காங்க. மார்க்கெட் ஆல்ரெடி இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஒரு ஹையை வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு நல்ல இம்பல்சிவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பெல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து செல்லிங் நடக்கும். மார்க்கெட்டோடைய நார்மல் ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி, எப்பெல்லாம் டிப்பு கொடுக்குதோ அப்போ நல்ல பையிங் ப்ரெஷர் வந்து வருது.
ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக எலெக்ஷனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படி பார்க்குறப்போ இங்கேருந்து ஒரு கரெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதே சமயம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போதும் அதே போல் ஒரு கரெக்ஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், டே லோவிலிருந்து டே ஹை வரை எப்போ வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன், 22,600 22,655 வரை எந்த வித டிசிஷனும் எடுக்க போகிறதில்ல. இந்த ஜோனுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகுது, இந்த ஜோன்லேயே வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னா சூப்பர் புள்ளிஸ் லெவல்லே இருக்காங்க, 22,655 பிரேக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சூப்பர் புள்ளிஸ் லெவல்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக 22,720 22,760 வரைக்கும் போகலாம். இங்கே லைவ் மார்க்கெட்டில் வால்யூம் எப்படி உருவாகுது அப்படின்றத பொறுத்து அது வந்து நடக்கும். பட் நம்ம இப்போ கரெக்ஷன் மூடில் இருக்கிறதுனால சரிங்களா, போஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்து அதை பற்றி பேசுவோம். 22,600 அப்படின்ற புள்ளியே மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ 22,600 பிறகு ஒரு ரைஸ் கிடைக்கும். அங்கே நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா 22,573 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். 22,573 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா 22,550 22,550 பிறகு 523. நான் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,550. ஸோ 22,550 அப்படின்ற லெவலில் ரீச் பண்ணிட்டா அதுக்கு பிறகு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இப்போதைக்கு வந்து கிடையாது போஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்து. ஏன்னா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எப்போல்லாம் வந்து ஒரு டிப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே இருந்து ஒரு ரைஸ் இங்கே பேட்டர்ன் ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா, ஒரு ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். என்ன நடந்துகிட்ருக்கு, ஒரு போரிங்கான டேடாவாக 3 days போயிருக்கு சரிங்களா. இங்கேயும் ரைஸ் இங்கேருந்து இங்கேருந்து சரிங்களா, ஒரு 3 days வந்து போரிங்காக போச்சு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்க, 61.80%, 50%. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவலில், ஒரு இம்பேக்ட் தரக்கூடிய லெவலில் மார்க்கெட் ஓப்பனிங் கொடுக்குது. அதுக்கு பிறகு கண்டினியூவாக அப்சைட் வந்து போகுது. ஸோ இந்த லெவல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் இந்த லெவல்ஸில் இருந்து மேபி மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னை உருவாக்கும் போது அதை பொறுத்து கால் ஆப்ஷன்ஸை போய்க்கலாம். இந்த 22,523 பிரேக் டவுன் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபர்தராக புட் ஆப்ஷன்ஸை போய்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வரக்கூடியதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டார்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல்பிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சரிங்களா. அதே சமயம் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் ஸ்விங் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும் ஓகேவா. ஸோ அதனால் இந்த 50-61.80% மட்டும் கவனமாக இருங்க. இங்கே பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இன்கேஸ் ஒரு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துக்கலாம் சரிங்களா, நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது மார்க்கெட். அந்த இடத்துல அநேகமாக பையர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுவோம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பர்ஃபெக்டான ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஸாக வந்து இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஸாக இருக்காங்க. நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பைரி டே சரிங்களா, புதன்கிழமை மார்க்கெட் லீவு நண்பர்களே, அதை யாரும் வந்து ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி 2 expiry days வரப்போகுது. 2 expiryயும் பார்த்து சூப்பராக வந்து பயன்படுத்திக்கிங்க. என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம் சரிங்களா. நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல், இன்கேஸ் ஒரு கேப்பப்பாக ஓப்பன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே கண்டினியூவாக அப் மூவ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ நான் கண்டினியூவாக அப்சைட் போக வந்து விரும்பலை, நான் வந்து ஒரு ரைஸில் வந்து செல் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்றார் போல் வந்து ஒரு ட்ரேட் செட்டப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போது எப்படி வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்விங்குங்களா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து விழுந்திருக்கு, அடுத்து இங்கே அக்குமுலேட் ஆகிருக்கு, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்விங், அடுத்து மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்விங். அப்போது இந்த 3 points வந்து கனெக்ட் பண்ணுறேன், ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ இந்த புள்ளியிலிருந்து அடுத்து 2nd point, அதற்கடுத்து 3rd point சரிங்களா. இந்த புள்ளியை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணும்போது பை பண்ணக்கூடிய பிளான் அப்படின்றது என்கிட்ட கிடையாது சரிங்களா. ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகலாம்,
நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே ஃபேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பாலாவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன், இங்கே இருந்து மார்க்கெட்டில் எல்லாமே வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து நடக்குது, இங்கே மார்க்கெட் இந்த ப்ரைஸில் செல்லிங் நடக்குது, அப்போது இங்கேயும் வந்து செல்லிங் நடப்பதுக்குண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அப்போ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய பேட்டர்னை பொறுத்து செல்லிங். அதிகபட்ச டார்கெட் 49,450 49,450 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 49,300 அந்த லெவல் வரைக்கும் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புள்ளிஸாக வந்துருக்கு. கிட்டத்தட்ட 48,400 49,400 புள்ளிகள் இன்றைக்கி வந்து ஏறி நிற்கிறாங்க. ஸோ இங்கே ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது இன்னும் பெரிய அளவில் எடுக்கப்படலை. ஸோ அதற்காக தான் வந்து வெயிட் பண்ணுறேன். இப்போது 49,472 அப்படின்றது ஹை, 49,214 அப்படின்றது நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட் லெவல். ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவலை மார்க்கெட் வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு சூப்பர் புள்ளிஸ் லெவல். கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து இருக்குது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க. இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் வந்து நடந்துகிட்ருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணால் நான் எந்த வித ட்ரேடும் வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது. நோ ட்ரேடிங் ஜோன், சரிங்களா? நான் எந்த வித ட்ரேடும் வந்து எடுக்க போகிறது கிடையாது. இந்த 49,214 49,472 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா தான் ஃபர்தராக ஆகும். சரி, ஓகே, 49,214 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, 49,214 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டார்கெட் 49,054, அதற்கு அடுத்த டார்கெட் 48,925, அதற்கு அடுத்த டார்கெட் 48,796. இங்கே தான் பிளான் அப்படின்றது ஃபெயிலியராக மாறும், சரிங்களா? இங்கே தான் ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுட்டோம், அது ஆல் டைம் ஹை, சரிங்களா? முன்கூட்டி 50%லேருந்து 61.80% சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த புள்ளியை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை இருப்பதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? இங்கே தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை உருவாக்கியிருக்கு. இங்கே தான் இது வரைக்கும் பையர்ஸ் வந்து வந்து போயிருக்காங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறும். இதற்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக அமைவது இந்த 38.20%. 38.20% அப்படின்றது புல்லிஸ் லெவல், சரிங்களா? அப்போ 49,054 மார்க்கெட் வந்துருச்சுனாவே எச்சரிக்கையாக இருக்கும், சரிங்களா? ஸோ 49,054 அப்படின்ற லெவலை மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து பேட்டர்ன்களை உருவாக்குவதை பொறுத்து ரிவர்சலோ அல்லது ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன்களை உருவாக்குவதை பொறுத்து ட்ரெண்டு கண்டினியூவோ, அதாவது இங்கே புட் ஆப்ஷன் சைடோ வந்து வரலாம். அப்படி பார்க்குறப்போ 48,925 அப்படின்றது இந்த புள்ளிக்கு பிறகுதான் வரணும். 48,925 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, 48,796, சரிங்களா? இன்கேஸ் கேப் டவுனே ஓப்பன் ஆனாலும் இந்த 50% 61.80% நிஃப்டியில் சொன்னது போல் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ஸில் மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் சைட் போவதற்கு செல் ஆன் ரைஸை மட்டும் வந்து பயன்படுத்தலாம். ஒரு பெரிய அளவுக்கு வால்யூம் வரும் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம், அல்லது இந்த 48,796 பிரேக் டவுன் பண்ணால் மட்டும் ஃபர்தராக ஒரு ட்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அதற்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண வேண்டாம். ஒரு பெரிய மொமெண்டம் வரும், பெரிய மொமெண்டம் கிடைக்கும், பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதற்கு முன்னாடி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? அடுத்து நாளைக்கு நடக்க போகிற இன்னொரு எக்ஸ்பைரி ஃபின் நிஃப்டி, எல்லாரும் ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி, அதை பற்றி பேசுவோம். ஸோ இதுவரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபின் நிஃப்டிலையும் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும் அப்படின்ட்டு வந்து தோணும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய இம்பல்சிவான மூவுக்கு பிறகு வந்து ஒரு கரெக்டிவ் வேவ் வந்து நடக்கும், ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கன்சாலிடேஷன் அப்படின்றது முன்கூட்டி சொன்னது போல் கரெக்ஷன் மூடுலையும், சரிங்களா? கரெக்ஷன்னா என்ன? ஒரு இம்பல்சிவுக்கு பிறகு ஒரு அப் மூவுக்கு பிறகு ஒரு சின்னதாக மார்க்கெட் வந்து ரிட்ரெஸ்மெண்ட்டை எடுத்துக்கொள்வது தான் நம்ம வந்து கரெக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கன்சாலிடேஷன் அல்லது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. மார்க்கெட் அந்த இடத்துல எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்குது அப்படின்ட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு டைப் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும்.
சரிங்களா. இன்னொரு டைப் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது ஒரு நேரோ ரேஞ்ச், இங்கே ஆப்ஷன் பையர்ஸால் ட்ரேட் பண்ண முடியாத வகையில் இருப்பது. இன்னொரு டைப் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவாக 2 மணி வரைக்கும் கீழே அப்படியே வந்து விழுந்துட்டு அப்படியே செகண்ட் ஹாஃபில் அப்படியே பூம் ஆகிறது, சரிங்களா. இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிஸ்க், சரிங்களா. இந்த மாதிரி ரிஸ்க் இந்த ஃபின்னிப்டியில் எப்படிலாம் நடந்திருக்கு, எக்ஸ்பைரி டேவில் தான் இதில் மேக்ஸிமம் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, பட் இதனுடைய எக்ஸ்பைரி டே மூவ் ஆனது முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் நான் நினைக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இது நடந்திருக்கக்கூடிய எக்ஸ்பைரியெலாம் வந்து கவனிப்போம், சரிங்களா. இது லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி, லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் ஒரே பெரிய ரெட் கேண்டில் விழுந்துச்சு, அதுக்கு பிறகு நேரோ ரேஞ்ச், மார்க்கெட் வெறும் ஒரு 30-40 புள்ளிகள்லேயே வந்து ட்ரேட் பண்ணி அந்த நாளே அப்படின்றது முடிஞ்சிருச்சு, சரிங்களா. அடுத்து இதற்கு முன்னாடியும் வந்து கவனிப்போம், இது ஒரு செவ்வாய், இது ஒரு செவ்வாய், சரிங்களா. இது ஒரு செவ்வாய், இந்த நாளில் 21,000 21,100 புள்ளிகளில் கிட்டத்தட்ட ஒரு 50 புள்ளிகள், 10 மணிக்கு மேலே வெறும் 50 புள்ளிகளுக்குள்ளேயே ட்ரேடு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா. அதற்கு முன்னாடி ஒரு செவ்வாய், அதற்கு முன்னாடி எது செவ்வாய், வெனஸ்டே, டியூஸ்டே. டியூஸ்டேவை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் இந்த 21,650 21,750, சரிங்களா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்து க்ளோஸ் வந்து வச்சுருக்கு, சரிங்களா. அதற்கு முன்னாடி ஒரு செவ்வாய், அதற்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு செவ்வாய். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 100 புள்ளிகளுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணி நேரோ ரேஞ்சாக முடிஞ்சிருக்கு. அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் இப்போதைக்கு மேக்ஸிமம் ட்ராப்பாக வந்து யூஸ் ஆகுது, ஆப்ஷன் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராத மார்க்கெட்டாக, ஆப்ஷன் பையரின் கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ண தயாராக இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக ஃபின்னிப்டியை நான் வந்து பார்க்குறேன், சரிங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபின்னிப்டியில் நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் இல்லாமல் யாரும் வந்து என்ட்ரி எடுத்துடாதீங்க, சரிங்களா. இது என்னுடைய ரெக்வஸ்ட், என்னுடைய சஜஷன். ஸோ அதனால் அங்கே அதிகமாக ப்ளேயும் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேடும் பண்ணாதீங்க, உங்கள் கேபிட்டலை பாதுகாத்து கொள்ளுங்கள். கேபிட்டல் அப்படின்றது நீங்கள் ரியல் லைஃப்பில் உழைச்சி 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 ஹார்டாக ஏர்ன் பண்ண மணி, அதுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் பகல் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க, இரவு பகல் பாராமல் உழைச்சிருப்பீங்க, ஸோ வேறு ரத்தம் சிந்தியெல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச பணம். ஸோ அந்த சம்பாதிச்ச பணத்தை இறுக்கமாக பிடிங்க, சரிங்களா. மார்க்கெட்டில் போகும்போது எல்லாம் வெறும் நம்பர் தான், கரைஞ்சிரும், ஆனால் நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். ஸோ இது சம்பாதிப்பதற்குண்டான வயதுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ அப்படி சம்பாதிக்குண்டான வயதுக்குள்ளே நீங்கள் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கடனே கட்டிட்டீங்க அப்படின்னா சம்பாதிக்க முடியாமல் ஒரு வயது வரும், தள்ளாடும் ஒரு வயது வரும், அந்த வயதுக்காக சேமித்து வைக்கணும். ஸோ அந்த வயதுக்காக சேமித்து வைக்கணும்னா நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கணும். மார்க்கெட் இந்த இடத்தெல்லாம் ட்ராப் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ ஓகே, இப்போது இதை புரிய வச்சாச்சு. அடுத்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேட் செட்டப் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசும். இந்த லோவிலிருந்து ஹை வர எப்போன்னு வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த 21,736 21,832 இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிடையாது. இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 21,832 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக கால் சைட் போகலாம், சரிங்களா. இந்த ஜோனுக்குள்ளே கன்சாலிடேஷன் அப்படின்றது ரொம்ப நேரம் நடந்த பிறகு 21,832 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன் போகலாம், 21,736 பிரேக் டவுன் பண்ணும்போது ஃபர்தராக புட் ஆப்ஷன் வந்து போகலாம். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 21,736 அப்படின்றது நியர் ஆல் டைம் ஹையில் வந்து இருக்காங்க, சரிங்களா. இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக வந்து மாறுது, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்குது, சரிங்களா. அப்படி பார்க்குறப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து மாறும். 21,736 அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பர்ஃபெக்டாக நல்ல வால்யூத்தோடு பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். 21,736 பிறகு 21,676 21,676 அப்படின்றது புல்லிஸ் லெவல், சரிங்களா. இந்த லெவலில் இருந்தும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம் ஃபின்நிப்டி. அடுத்து 21,627 21,579 இந்த ரெண்டு ஜோன்லேயும் நம்ம வழக்கம் போல் ட்ரேட் பண்ண போகிறது வந்து கிடையாது. ஸோ இங்கே இந்த லெவல்ஸை பொறுத்து நமக்கு பேட்டர்ன்ஸ் உருவாகும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் வந்து கிடைக்கும், அல்லது இந்த லெவல்ஸை பிரேக் டவுன் பண்ணும்போது ஃபர்தராக புட் ஆப்ஷன்ஸ் ஆகிப்போம்,
சரிங்களா. ஸோ 21579 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், 21500 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 21450 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா 21425. ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஸ்பாட்டில் வால்யூம் வந்து வருதா அப்படின்றத கவனிக்கணும். வால்யூம் வருகின்ற பட்சத்தில் மட்டும்தான் மொமெண்டம் அப்படின்றது கிடைக்கும். மொமெண்டம் அப்படின்றது கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் ஆப்ஷனோடைய ப்ரைஸ் அப்படின்றது மூவ் ஆகும். ஆப்ஷன் ப்ரைஸ் அப்படின்றது மூவ் ஆகுதுன்னா மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும், சரிங்களா. நம்ம வந்து க்ரீனாக மாற முடியும், இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் தேவாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி வால்யூம் வருதா அப்படின்றத பொறுத்து மட்டும் வந்து என்ட்ரி எடுங்க. ஒரு கேப்பப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருந்து நான் வந்து பேட்டர்னை பொறுத்தோ அங்கே உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்தோ ஒரு செல்லிங் சைடு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். அதிகபட்சமாக 21832 குறைந்தபட்சம் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் ரிவர்சல் எடுக்கணும். அப்படி இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்சல் எடுக்கலை, இல்லை இங்கேருந்து பிரேக் டவுன் ஆகுதுன்னா ஃபர்தராக அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு வந்து போகும், சரிங்களா. ஸோ ஒரு நார்மலான மார்க்கெட், நார்மலாக சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரேட் ஆகக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். அதற்காக தான் இவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்கிட்டது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவானது டெக்னிக்கலை பொறுத்தது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் எலெக்ஷன் மூடில் இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு ட்ரேடிங் டேவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பினீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுத்து, இந்த வீடியோவை பார்த்துட்டாவது கொஞ்சமாவது ட்ரேடிங்கில் நம்பிக்கை வச்சு எப்பெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்பெல்லாம் என்ட்ரி எடுக்கணும், எப்பெல்லாம் நம்ம முடிவை சேஞ்ச் பண்ணணும், எப்பெல்லாம் ஒரு சைடாகவே இருந்துவிடக்கூடாது, ஸ்டாப் லாஸ் போடாமல் எப்போதும் ட்ரேட் பண்ணவே கூடாது அப்படின்ற உறுதியோடு மனதை வந்து மாற்றுங்க. போதும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பாதி வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அர்த்தம். வழி எது வாழும். நன்றி.